வணக்கங்க. ஏஐசிஎஸ்சிசி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் எக்ஸாமினேஷன் எல்லாருமே எழுதியிருப்பீங்க. ஸோ எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ரிசல்ட்ஸும் வந்துருச்சு, கோச்சிங்கும் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்க எப்போ அப்டேட்னு சொல்லிட்டு கமெண்ட்டை கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ என்னால் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய ஒரு ரீசன்னால் என்னால் அதுக்கெலாம் ரிப்ளை பண்ண முடியல. நான் மேக்ஸிமம் பார்க்குறேன், பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி உங்களுக்கான ஆன்சர் வந்துட்டு கிடச்சிருச்சுங்க. வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான அட்மிஷன் ஷெடியூல் வந்துட்டு வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இது இன்ஃபோ ஆஃப் த டே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபுல் டைம் கேண்டிடேட்ஸோட அட்மிஷன் ஷெடியூல் வந்துட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இது லாஸ்ட் இயரும் இப்படி தான் வந்துட்டு விட்டுருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் இயரோட இந்த வாட்டி என்ன வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேக்கண்ட் லாஸ்ட் இயர் வந்துட்டு எவ்வளோ சீட் வேக்கண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலை. ஸோ இந்த வாட்டி அது சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இங்கே 12 சீட் வந்துட்டு பிசிக்கு வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு எப்போவுமே டபுளாக தான் கூப்பிட்ருப்பாங்க. இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். என்ன இப்போ 6 சீட் வேக்கண்ட்டாக இருந்துச்சுன்னா 12 பேர் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி 12 சீட் வேக்கண்ட்டாக இருக்கிறனால வெயிட்டிங் லிஸ்ட் 1 to வெயிட்டிங் லிஸ்ட் 24 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு இன்னும் இந்த பிடிஎஃப்பை பார்க்கலையோ நான் இந்த இதிலேயே பார்த்துக்குங்க. இல்லைனா நான் உங்கள் வெப்சைட்டில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துருங்க. உங்களோட ரேங்க்கையும் ஒரு தடவை போய் செக் பண்ணிடுங்க லாகின் பண்ணி. ஸோ நீங்கள் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் 1 to 24க்குள்ளே பிசி கேண்டிடேட்டாக இருந்து நீங்கள் வந்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் போய் ரெடி பண்ணி வைக்கிற வேலையை பார்த்துருங்க. 12 பேருக்கு தான் கிடைக்க போகுது எப்படியும். ஆனால் வந்துட்டு 24 பேரும் போகிறது தப்பு இல்லை. திடீர்னு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் ஆகலாம். ஸோ அந்த டயத்தில் நம்மக்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க நமக்கு அட்மிஷன் தரலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹோப் யாருமே வந்துட்டு விட்டுறாதீங்க, எல்லாருமே போங்க. அடுத்து பிசிஎம் பிசிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு மொத்தமே ஒரே ஒரு சீட்டு தாங்க வந்துட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வெயிட்டிங் லிஸ்ட் 1 வெயிட்டிங் லிஸ்ட் 2 இந்த 2 பேரை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த 2 பேர் யார் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு சென்னையில் போய் அப்பியர் ஆகுங்க. டேட்டும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, 19/12/2022. ஸோ அடுத்து எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 11 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் வெயிட்டிங் லிஸ்ட் 1 22 பேர் வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த நாளில் போய் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எஸ்சி கேண்டிடேட்ஸு, எஸ்சிஏ கேண்டிடேட்ஸு, எஸ்டி கேண்டிடேட்ஸு, டிஏபி. ஸோ இவங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. எல்லாம் 18/2/1 இங்கே 1 சீட். ஸோ அதனால் வெயிட்டிங் லிஸ்ட் 1 2 1 2 ஏன்னா ஒரே சீட்டு தான் வேக்கண்ட்டாக இருக்கா இந்த லாஸ்ட்டு. ஸோ அதனால் 2 பேர் தான் கூப்பிட்ருக்காங்க. அதே எஸ்சிஏக்கு பார்த்திங்கன்னா 2, அதனால் வெயிட்டிங் லிஸ்ட் வந்துட்டு 4 பேர் கூப்பிட்ருக்காங்க. இங்கே எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு மொத்தம் 18 சீட்டு இருக்கிறதுலே அதிகமான வேக்கன்ட் சீட் இருக்கிறது எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு தான். ஸோ அவங்களுக்கு மொத்தம் 36 பேர் கூப்பிட்ருக்காங்க. ஸோ நல்ல வாய்ப்பு. சென்னைக்கு போய் யாரெல்லாம் இன்னும் அட்மிஷன் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ நீங்கள் வந்துட்டு இதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு சீட்டு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஒரிஜினல் ஒரு செட்டு, ஜெராக்ஸ் ஒரு செட்டு. ஓகேங்க, இதுதான் ஃபுல் டைம் கேண்டிடேட்ஸோடது. ஸோ அடுத்து பார்ட் டைம் கேண்டிடேட்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ பார்ட் டைம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு 21 தேதி 21/12/2022 தான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சிருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி பை டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, டிஏபி. ஸோ இவங்களுக்குன்னு பார்க்கும்போது வேக்கன் சீட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 9 வேக்கன் சீட்ஸ் வந்துட்டு பிசிக்கு இருக்குது. ஸோ அதனால் 18 பேர் கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஒரே ஒரு வேக்கன் சீட்டு தான் பிசிஎம், அதாவது பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம். ஸோ அவங்களுக்கு இருக்குது, அதனால் 2 பேர் கூப்பிட்ருக்காங்க. 9 சீட்ஸ் வந்துட்டு எம்பிசி பை டிஎன்சி. ஸோ இவங்களுக்கு 18 பேர் கூப்பிட்ருக்காங்க. ஸோ 7 வேக்கன் சீட் வந்துட்டு எஸ்சி கம்யூனிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் 14 பேரை கூப்பிட்ருக்காங்க. அடுத்து ஒரு 3 வேக்கன் சீட் வந்துட்டு எஸ்சிஏ அவங்களுக்கு இருக்கிறதுனால 6 பேர் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து இந்த டிஏபி. ஸோ இந்த டிஏபிக்கு வந்துட்டு 4 சீட் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் 4 பேர் கூப்பிட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இதுக்கு அடுத்து நம்ம நார்மலாக அந்த இதில் இருந்தக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி விட்ட நோட்டிஃபிகேஷனில் அதுதான் நீங்கள் வந்துட்டு சப்போஸ் போகலை அவங்க சொன்ன டேட்டில் அப்படின்னா அவங்களோட சீட் வந்துட்டு போயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. வேறு நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க. ஸோ அதனால் நமக்கு அது தேவையில்லை. அடுத்து அந்த 11 மணி அந்த டைமிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு நேராக பிரின்ஸிபல் போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து அந்த வேக்கன்சிஸ் இதெல்லாமே வந்துட்டு அவங்க எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ரெக்வயர்டு தேவைப்படுற எல்லாத்தையுமே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நோ ஃபர்தர் டைம் கிவன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன, இதுக்கு மேலே உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு டைம் ஆல்ரெடி வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் தான் கூப்பிட்ருக்கோம். ஸோ நீங்கள் என்னெல்லாம் தேவையோ எடுத்து வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் ஒன்று மிஸ் ஆனாலும் நமக்கு அங்கே கிடைக்காது. ஸோ அடுத்து நோ கேண்டிடேட்ஸ் வில் பி பர்மிட்டட் டு அட்மிட் இஃப் தேர் ஆல்ரெடி, இது நமக்கு தெரியும், ஆல்ரெடி இங்கே கோச்சிங் வச்சு ஃபுல் டைமாக நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால் இங்கே வந்துட்டு பெர்மிட் பண்ண மாட்டாங்க நம்மளை. அடுத்து என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இது நம்ம சொல்லியிருந்தோம், டிசி, 10th 12th, அடுத்து டிகிரி, கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, இன்கம், ஆதார், பேங்க் பாஸ்புக், 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ அடுத்து
செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அதாவது நம்ம சைனை சிக்னேச்சர் வந்துட்டு கீழே போடுற மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் வந்துட்டு இருக்குங்க. ஓகே, அடுத்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அந்த ரெமிட் நான் சொல்லியிருந்த அந்த கேஷ் அண்ட் டெபாசிட் வந்துட்டு 3000 ரூபீஸ் வந்துட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அது வந்துட்டு ரீஃபண்டபிள் தான், அதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் ப்ரைவேட், இப்போ சப்போஸ் யாராவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். அது என்னென்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது நம்ம எங்கே வேலை பார்க்குறோம் நமக்கு வேலை கொடுத்துருப்பாங்கல்ல எம்ப்ளாயர், ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி படிக்க போகிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி லீவ் வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு எதுவும் இல்லை அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு நமக்கு வேலை தந்த எம்ப்ளாயர்கிட்ட கேட்டு நம்ம சைன் வாங்கி அவர்கிட்ட வந்து ஒரு லெட்டர் மாதிரி கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுக்கணும். ஸோ இது கவர்மெண்ட் எம்ப்ளாயி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது கேட்குறாங்களா கம்பல்சரின்னு எனக்கு தெரியல, யாருக்காச்சும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கங்க. ஓகேங்க, இதெல்லாமே இந்த அட்மிஷன் டயத்தில் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரின்ஸிபலோட சைனோட இந்த இது வந்துட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இது தாங்க லேட்டஸ்ட் அப்டேட். ஓகேங்க, நான் நீங்கள் பண்ணியிருக்க கமெண்ட்ஸ்க்கெலாம் நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு வேலையாக இருந்துட்டு அதனால தான் ரிப்ளை பண்ண முடியல. நிறைய மெயிலெலாம் பண்ணியிருந்தீங்க நான் பார்த்துருந்தேன், நான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஒன் ரெண்டு மெயில் வந்துட்டு ரிப்ளை பண்ணாமல் விட்டுருப்பேன், நான் இன்றைக்கி பண்ணிடுறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்ப்போங்க.